அன்பார்ந்த புதிய நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. நாம் நம்மளுடைய ஆன்மீக அனுபவத்தில் திருச்சி கோயிலை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு சன்னதையெல்லாம் ஒரு சுற்று சுற்றி 1550 கற்களையும் தரிசித்து ஒரு மூலையில் கேட்கும் அதி மதுரமான குரல், திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களின் குரலை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறோம். குறையொன்றுமில்லை கோவிந்தா பாட்டு அங்கு வெகு அழகாக ஒலிக்கிறது. அந்த ஒலிக்கும் அந்த பாடலின் கீழ் எப்போதும் ஒரு 10-15 பேர் நின்று அந்த பாடலை மனம் குளிர கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாட்டு முடிந்தவுடன் நின்றுவிடும் நிறைய பேர், அங்கு இருக்கும் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு போவதை பார்க்கலாம். சில நேரம் தொடர்ந்து அந்த பாட்டு திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும். காரணம், மக்கள் திரும்பி திரும்பி அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த பாடலை கேட்டு உள்ளே வந்தவுடன், சுவாமியை தரிசனம் செய்து விட்டாய், மனதை குளிர்த்து விட்டாய், ஆனால் மனதை கொஞ்சம் ஆழப்படுத்தி அமைதியை சேர்த்து கோயிலை விட்டு செல் என்று சொல்லுகிற மாதிரி தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தில் யாருமே பேசுவதை கேட்க முடியாது. அழகாக அமர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளலாம், அல்லது அங்கிருக்கும் ஐயப்பனை நினைக்கலாம். நினைத்து அங்கு முன் இருக்கும் விளக்கை நோக்கி மனதை செலுத்தி நீங்கள் தியானம் செய்யலாம். இப்படி தியானம் செய்பவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் இந்த தியான மண்டபத்தில் சில பாடல்கள் ஒலிக்கலாம். அவை எல்லாமே உங்களை வாழ்க்கையில் வழி நடத்துபவையாக இருக்கும். இந்த தியான மண்டபத்தில் முடித்து வெளியில் வந்தீர்களானால் அங்கு வர வழியில் உங்களுக்கு தேவையானால் தண்ணீர் குடிப்பதற்கான வசதிகள் இருக்கிறது. அதை தாண்டி ஆகா முடித்து விட்டோம் வெளியில் செல்லலாம் என்று பார்க்கும்போது இடது பக்கம் பார்த்தீர்களானால் ஒரு லைப்ரரி உங்களை வரவேற்கும். அங்கு உள்ளே சென்றீர்களானால் நிறைய பேப்பர்களில் மக்களுக்கு தேவையான அறிவுரைகள் விவரங்கள் கொடுக்கப்பட்டு பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகளை பற்றி கொடுத்து ஒரு A4 சைஸ் பேப்பர் 2 ரூபாய் மட்டுமே என்ற விலையில் அங்கு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இவையற்றை நீ வாங்கலாம். வேறு சில பாடல்களை டிவிடியாக போட்டிருப்பதை, கேசட்டாக இருப்பதை வாங்கலாம். நிறைய புத்தகங்கள், வழிபாட்டு முறை தலங்கள் புத்தகங்கள் அங்கு உள்ளன. அந்த புத்தகங்களையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஒரு சில புத்தகங்கள் நீங்கள் வாங்கி செல்வதற்கும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வெளியில் வரும்போது நாம் மலஜலம் கழிக்க வேண்டுமென்றால் அதற்கும் தனியாக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை முடித்து வெளியில் செல்லும்போது நீங்கள் கையில் இருக்கும் உங்களது செருப்புக்கான காயினை, அந்த கீச்சைனை கொடுத்துவிட்டு உங்களது மிதியடியை திருப்பி பெற்று நீங்கள் ஆனந்தமாக வெளியில் செய்யலாம். மனது நிறைவாக இருக்கும் அல்லவா? மறுபடியும் இன்னொரு முறை கோயிலுக்கு செல்லும்படி உங்களை எல்லோரும் வேண்டிக் கொள்கிறேன். குறைமாத குழந்தைக்கு இதய பாதிப்பு. குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை மற்றும் மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்தோம். மேலும் சில பிரச்சனைகள் இன்று அறிந்து கொள்ளலாம். குறைமாத குழந்தைக்கு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது தானாக குணமாக குறைவான வாய்ப்பு என்பதால் சிகிச்சை அளிக்க வேண்டும். இதயத்தின் வழியாக அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவதற்கும் இதனால் இதயம் செயலிழக்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தையின் உடலில் போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது என்பதால் அடிக்கடி மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவைப்படும் பட்சத்தில் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்துகள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது குறைமாத குழந்தைக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்க நியோனேட்டல் யூனிட்டும் அதில் தேர்ச்சி பெற்ற நர்ஸுகளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்பதால் கவலைப்பட அவசியமில்லை. குறைமாத குழந்தைகளுக்கு ஏற்படும் மேலும் சில பாதிப்புகளை நாளை பார்க்கலாம். உயிர்த்தொழில் நிகழ்ச்சியில் நம்ம IVF பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து 1978 கிளினிக்கல் சைடுக்கு வந்தது. எவ்வளோ போராட்டம் நடந்தது. போராட்டம் நடத்துனது வந்து இதில் நிறையா குரூப்ஸ், லைக் இது ரீப்ரொடக்ஷனை நம்ம வந்து மேன் வந்து அதை மாற்றக்கூடாது அது இதுன்னெலாம். பட் எது ப்ரிவெயில் ஆச்சு அப்படின்னா,
குழந்தை இல்லாதவங்களோட அந்த கஷ்டமான அந்த நேரத்தில் அவங்க கொடுத்த குரல், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணது, ப்ளஸ் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணது தான் கடைசியில் ப்ரிவெயில்ட். அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட், இங்கிலீஷ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆஃப் த டெக்னிக். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே 1978 அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக 1978 நம்ம இந்தியாவிலையுமே ஒரு குழந்தை பிறந்தது, அதை பற்றி பல பேருக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா அந்த டாக்டர் வந்து அதை வந்து அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்கவே இல்லை, ஒத்துக்காமல் அந்த டாக்டரை வந்து ஹியூமிலியேட் பண்ணதில் அந்த டாக்டர் சூயிசைட் கமிட் பண்ணிக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஒரு ஒர்க் வெளியவே வரலை. தட் கிரேட் மேன்ஸ் நேம் இஸ் டாக்டர் சுபாஷ் முகர்ஜி. அந்த குழந்தை இப்போ இருக்குது, துர்கா. ஸோ அந்த குழந்தை வந்து நான் பார்த்துருக்கேன், நாங்கள் பேசியிருக்கோம். அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து யாருமே எடுத்து பண்ணலை. அவரோட நோட்ஸ் எல்லாமும் அப்படியே இருந்து ஒரு இடத்துல இருந்து அவர் வீட்டில் அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம ஊரில் வந்து டாக்டர் இந்திரா ஹிந்துஜா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபிக்கு ரிப்போர்ட்டட் ஃபஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி. அதுக்கப்புறமா 1998 நம்ம ICMRஓட ஹெட் டாக்டர் ஆனந்த் குமார் தான் ப்ரொஃபஸர் சுபாஷ் முகர்ஜியோட ஒர்க்கை வந்து திரும்ப தூசி தட்டி அவரோட அப்போ எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் எடுத்து, ஆமாம் அவர் வந்து நிஜமாலுமே அப்போயே டெஸ்ட் டியூப் பேபி பண்ணார். நம்ம இப்போ ரொம்ப பேசிகிட்ருக்கிற நிறையா பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரோசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபரையும் அப்போயே பண்ணார். அதன் மூலமாக வந்த பாப்பா தான் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, உலகம் பூரா ஒத்துக்கிட்டு இப்போ இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபிக்கான காரணக்கர்த்தா டாக்டர் சுபாஷ் முகர்ஜி அப்படின்னு உலகமே ஒத்துக்குது. இவ்வளோ ஒரு போராட்டங்களுக்கு நடுவில் போராட்டமும் ஒரு பாட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சைடில் வந்து IVF உலகம் பூரா பரவிடுச்சு, இங்கிலாந்து த ஹோல் ஆஃப் யூரோப் அமெரிக்கா இந்தியா சைனா சிங்கப்பூர் எவ்ரிவேர் எந்த கண்ட்ரி எடுத்துக்கோங்க எல்லா கண்ட்ரிலையும் IVF பரவிடுச்சு. ஏன்னா அத்தனை குழந்தையில்லா தம்பதியர்கள் இருக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அங்கே அது வந்துருச்சாமே எங்களுக்கு தயவுசெய்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ டாக்டர்ஸ் ஹேட் நோ சாய்ஸ், கைனகாலஜிஸ்ட் ஹேட் நோ சாய்ஸ், போய் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டு வந்து இங்கே நம்ம ஊரில் செஞ்சாங்க. நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டாக்டர் கமரா செல்வராஜ் மேடம் அவங்க தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி. அதுக்கப்புறமா பலருக்கு IVF என்ன, ICSI என்ன, MC என்ன, PGD என்ன, எல்லாத்துலேயுமே நம்ம ஊரில் வெளிநாட்டுக்கு ஈடாக நம்ம ஊர்லேயும் குழந்தைங்க பிறந்தாச்சு. ஸோ உலகம் பூரா பண்ணிகிட்ருக்கிற IVFல என்ன டெக்னாலஜி அது, அது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருள் பெற வாருங்கள். வைகாசி விசாக பிரம்மோற்சவம் மற்றும் தினந்தோறும் நடைபெறும் தங்கத்தொட்டில் உற்சவங்களில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள் அருள்மிகு கர்ப்ப ரட்சாம்பிகை திருக்கோவில் திருக்கருகாவூர் தஞ்சாவூர், தொலைபேசி 0434-2743-4233. வாங்கிவிட்டீர்களா தலை சிறந்த மருத்துவ நூல்கள்? புகழ்பெற்ற மருத்துவர் ஜெயம்கண்ணன் 40 ஆண்டுகால மருத்துவ அனுபவம், குழந்தையில்லா தம்பதியரின் குறை தீர்க்கும் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற குழந்தை பேறு மருத்துவம், பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் மகளிர் மருத்துவம், சிக்கலான தருணங்களை வெல்வதற்கு வழிகாட்டும் மருத்துவ சவால் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற புத்தகம், சித்தர் திருமூலர் வாக்கினை சொல்லும் திருமந்திரத்தில் மருத்துவம், 40 வார கருவின் வளர்ச்சியை காட்டும் தாய்மை, கருப்பை தானத்தின் பெருமையை சொல்லும் வாடகை தாய், பிரெக்னன்சி வீக் பை வீக் கைட் ஃபார் உமன், மதர்ஹுட், ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய நூல்கள், DVD, தாய்மை மற்றும் மருத்துவ சவால் கிடைக்கும் இடம் கர்ப்பரட்சாம்பிகை மகப்பேறு மையம், யுனைடெட் இந்தியா காலனி, N4 6வது குறுக்கு தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24, போன் 0442484718-2472-8875, செல் 8754986800.